Hi friends, this is Nivita. In the video, 10th Standard Social Science, page number 313, Food Security and Nutrition Lesson, Public Distribution System, topic da paakaporum. Ippa nama ration kada adellame solrom illaya, so public ku vandu distribute pannakoodiya oru system adha vandu public distribution system appdin solrom. So adha pathi da nama padikaporum. So basically pathina Tamil Nadu la nariya edathla vandu ration kada adellame irukku. So adha pathi enna nama therinjikkanum illa, adukaga da Tamil Nadu vandu adopt pannirukke enna appdina universal public distribution vandu system vandu அடாப் பண்ணியிருக்கு. மற்ற ஸ்டேட்ஸ் இன் இந்தியா எல்லாமே வந்து டார்கெட்டட் பிடிஎஸ் தான் வந்து லைக் அடாப்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். யூனிவர்சல்லாம் வந்து எல்லாருக்குமே வழங்குற மாதிரி. ஓகே, அண்டர் யூனிவர்சல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் ஆல் த ஃபேமிலி ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ், யார் யாரெல்லாம் ஃபேமிலி ரேஷன் கார்டு ஹோல்டர் வச்சுருக்காங்களோ ஆர் என்டைட்டில்டு டு த சப்ளைஸ் ஃப்ரம் த பிடிஎஸ். ஸோ அவங்களுக்கு வந்து என்டைட்டில்டு அப்படின்னு சொல்கிறதுனா என்னது, வழங்குவாங்க. ஓகேவா? ஸோ அந்த பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்லேருந்து சப்ளைஸ்லாம் போகும். இந்த டார்கெட்டட் பிடிஎஸில் பொறுத்தவரை பெனிஃபிஷரிஸ் ஆர் ஐடென்டிஃபைட் பேஸ்ட் ஆன் சர்டன் க்ரைட்டீரியா. ஸோ டார்கெட்டட், அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து டார்கெட்டடான ஒரு பிடிஎஸை தான் அசைன் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டார்கெட்டட் பிடிஎஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த அதனால் பயன்பெறுறாங்க இல்லையா, அவங்க எல்லாமே வந்து சர்டன் க்ரைட்டீரியா மூலமா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் வந்து இதெல்லாமே வழங்கப்படும், மற்றவங்களுக்கெல்லாம் வந்து வழங்கப்படாது. போத் யூனியனும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, சப்சிடைஸ்டு த சப்ளைஸ். சப்சிடைஸ்ட் அப்படின்றது என்னது, ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இல்லையா, மக்களுக்கு வந்து உணவுப் பொருட்களை கொடுக்கறதுக்கு வந்து ஃபைனான்ஷியலாக வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த லெவல் அண்ட் குவாண்டம் ஆஃப் சப்சிடி ஆல்சோ வேரிட் அக்ராஸ் ஸ்டேட். ஸோ அந்த லெவல், அது வந்து எவ்வளோ லெவலில் இருக்குது, அதுக்கப்புறம் அதோட குவாண்டம் அப்படின்னு சொல்கிறது வந்து அதோட அளவு எப்படி இருக்குது அப்படிங்கிறது, எவ்வளோ அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது. சப்சிடி அப்படிங்கிறது அந்த பொருளை சொல்கிறது, எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து மாறுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ சப்சிக்வெண்ட்லி இதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூவாக பார்க்கும்போது, சப்சிடினா லைக் சப்சிக்வெண்ட்லி அப்படின்னு சொல்கிறது பின்னர் அப்படின்னு சொல்கிறது. சப்சிக்வெண்ட்லி த நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு NFSA அப்படிங்கிறது வந்து இந்தியன் பார்லிமெண்ட் வந்து 2003 வந்து கொண்டு வந்தாங்க. சி, நம்ம கொண்டு வந்த நம்ம இந்தியன் பார்லிமெண்ட் கொண்டு வந்த ஆக்ட் எல்லாமே நமக்கு தெரியணும். ஓகே, நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஆக்ட். NFSA அப்படிங்கிறது 2013 கொண்டு வந்தாங்க. த NFSA கவர்ஸ் 50% ஆஃப் த அர்பன் ஹவுஸ் ஹோல்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி சிட்டி மாதிரி இருக்கு இல்லையா, இதில் இருக்கிற 50% ஹவுஸ் ஹோல்டையும் 75% ஆஃப் த ரூரல் ஹவுஸ் ஹோல்டு, வில்லேஜில் இருக்கிற ஒரு 75% ஹவுஸ் ஹோல்டையும் வந்து கவர் பண்ணுது. இந்த ஹவுஸ் ஹோல்டு தான் வந்து ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு சொல்லலாம். அது வந்து சில க்ரைட்டீரியா மூலமாக அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு ஆஃப் திஸ் கண்ட்ரி நவ் ஹாவ் த ரைட் டு ஃபுட் சப்ளை த்ரூ பிடிஎஸ். ஸோ இப்போ ப்ரியாரிட்டைஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த ஃபுட் சப்ளைக்கான உரிமை இருக்குது. The Union Government வந்து supplies rice at the rate of 3 per kg, 1 kg 3 rupees வழங்குறாங்க. வீட் வந்து 2 per kg, 1 kg 2 rupees வழங்குறாங்க. மில்லட்ஸை வந்து 1 per kg வழங்குறாங்க. ஓகே, யார் அண்டர் NFSA அப்படிங்கிற அந்த ஆக்ட் மூலயமா வழங்குறாங்க. தமிழ்நாடு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. கண்டினியூஸ் டு ஹாவ் அ யூனிவர்சல் சிஸ்டம் ஆஃப் பிடிஎஸ் தான் வச்சுருக்கோம் நம்ம எல்லாமே. அண்ட் சப்ளைஸ் ரைஸ் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டு ஆல் கார்டு ஹோல்டர்ஸ். ஸோ யார் யார்கிட்டலாம் அந்த கார்டு இருக்கோ அவங்க எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீயாகவே வந்து நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தவரை வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஃபுட்ஸ் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இன் தமிழ்நாடுன்னு சொல்லும்போது, November 1, 2016 நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து தமிழ்நாடு இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு. ஆஃப்டர் ஹோல்டிங் அவுட் ஃபார் 3 இயர்ஸ், 3 இயர்ஸ் அதை வச்சுட்டு அதுக்கு வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் அதை வந்து என்ன பண்ணாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, ஆக்சுவலி 2 இருக்குது, யூனிவர்சல் பிடிஎஸ் டார்கெட்டட் பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. யூனிவர்சல் பிடிஎஸ்னா யார் யாரெல்லாம் கார்டு வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து கொடுக்கறது. டார்கெட்டட் பிடிஎஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்க வந்து சில க்ரைட்டீரியா மூலமா சிலவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு தேவையானதெல்லாமே கொடுக்கறது, லைக் அந்த ஃபுட்டு அதெல்லாமே கொடுக்கறது. ஸோ இதுக்கு வந்து ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறது யார், யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ இது அந்த தேவை அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து NFSC
எஸ்சிஏ அப்படிங்கிற ஒரு ஆக்டை பற்றி பார்த்தோம். ஸோ அது வந்து என்ன பண்ணுது, அர்பனில் இருக்கிற 50% ஹவுஸ் ஹோல்டுக்கும் 75% ஆஃப் த ரூரல் ஹவுஸ் ஹோல்டுக்கும் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அதனோட விலையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் தமிழ்நாடு வந்து நமக்கு என்ன தருது, லைக் அந்த கார்டு ஹோல்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ ரைஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.